பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். நான் என்ன வேணாலும் செய்வேன், அதுக்கு நீ தடையா நிக்காம எனக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும். இல்லம்மா, நம்ம எந்த தப்பும் பண்ணல, நம்ம லீகலாவே போகலாமே. என்ன பேசுற சுந்தரி, நம்ம முன்னாடி நிக்கிறது யாரு? சத்தியவானா? ஒரு கிரிமினல், பொற்கொடி எப்பேற்பட்ட கிரிமினல்னு உனக்கு தெரியாதா? இங்க லீகலா போனா எதுவுமே நடக்காது. இந்த கேஸ நாம எப்படியாவது உடைச்சு ஓ மாமாவுக்கும் இந்த கடத்தலுக்கும் சம்பந்தம் இல்லன்னு ப்ரூவ் பண்ணி அவரை வெளியில கொண்டு வரணும். அதில்லமா, மாமா கடத்தினதை ஒத்துக்கிட்டதாலதானே நானே அவரை அரெஸ்ட் பண்ண. அது பரவாயில்ல, அந்த நேரத்துல நீ அப்படி பண்ணிட்ட. இந்த கேஸ நமக்கு சாதகமா கொண்டு போக நிறைய வழிங்க இருக்கு, அத நான் பாத்துக்கிறேன். பாத்தியா, நீ இப்படி சட்டம் நீதினு போயிட்டு இருந்தனா ஓ மாமாவை காப்பாத்த முடியாது, லதாவுக்கு நீ ஆறுதல் சொல்லவே முடியாது. அப்புறம் லதா இப்படி அழுதுகிட்டேதான் இருப்பாங்க, ஒன்னும் பண்ண முடியாது. அதுக்கில்லமா, நீ இப்படி தயங்கிட்டே இருந்தனா ஒன்னும் நடக்காது. அந்த பொற்கொடி நினைச்சா எப்படி வேணாலும் இந்த கேஸ மாத்தி உண்டுலன் ஆகிடுவா. இத பாரு சுந்தரி, நாம என்ன ஆயுதம் எடுக்கணும்னு நம்ம எதிரிங்க தான் தீர்மானம் பண்றாங்க. அதனால அவங்க கிட்ட நாம எல்லா விளையாட்டையும் விளையாட ரெடியா இருக்கணும். புரியுதா? எனக்கு புரியுதுமா. ஆனா என்ன ஆனா? உங்க மாமாவை உள்ள வச்சு அட்டாக் பண்ண பாத்துருக்காங்க, அடுத்து என்ன வேணாலும் பண்ணலாம். இல்லமா, முதல்ல மாமாவை சீக்கிரமா வெளியே கொண்டு வரணும். அதுக்குதான் சொல்றேன், தர்மம் ஜெயிக்கணுங்கிறதுக்காக என்னெல்லாம் பண்ணிருப்பாங்கிறத நீயும் படிச்சிருப்பல்ல. அப்பவே அப்படின்னா இது கலியுகம், இங்க வாழறதே கஷ்டம். இதுல நீதி, நேர்மை, சட்டம் இதெல்லாம் ஜெயிக்க கூட போய் தேவைப்படுது. அதுக்காக எப்படிமா? சுந்தரி, எதுவும் யோசிக்காத, இதுவும் அதே மாதிரிதான். தர்மம் ஜெயிக்கணுங்கிறதுக்காக எந்த லெவலுக்கும் போகலாம். நான் இந்த கேஸ எந்த மாதிரி கொண்டு போகணும்னு முடிவு பண்ணிட்டேன், நீ எனக்கு ஒத்துழைச்சா போதும். சரிமா, ஆனா எந்த விதத்திலயும் நிரபராதி மட்டும் தண்டிக்கப்பட்டிருக்க கூடாதுமா, அத மட்டும் பாத்துக்கோங்கம்மா. அத நான் பாத்துக்கறேன், நீ கவலைய விடு, நிச்சயமா நியாயம் தோக்காது. உனக்கு சட்டம் முக்கியமா நியாயம் முக்கியமான்னு எனக்கு தெரியாது, ஆனா சட்டத்தை உடைச்சு நியாயத்தை எப்படி நிலைநாட்டணும்னு எனக்கு தெரியும். நான் பாத்துக்கறேன். என்ன நடந்தாலும் பாத்துக்கலாம். ராமசுப்பு அக்கா, இதுங்க மட்டும் போதுங்க, மத்தவங்க எல்லாம் வீட்டுல இருந்திருப்பாங்க. நான் என்ன கேக்குறேன், நீ என்ன சொல்ற? இதுங்க பக்கம் எந்த வக்கீல் வல்லையான்னு கேட்டேன். ஆமாங்கா, அதானே எனக்கு எதிராக எந்த வக்கீல் வருவான்?
இல்லைங்கா வருவாங்க. வருவாங்களா? யாரையா வருவாங்க? இல்லைங்கா தெரியலங்கா. ஐயோ இப்படி உளறிட்டேனே, நம்ம வாயே நமக்கு ஆப்பு வைக்குதே. இந்த பொற்கொடியை ஏத்துக்கிட்டு யாராவது வந்துட முடியுமா? அந்த கிருஷ்ணமூர்த்தியை கூட இந்த கலெக்டர் ஆளுங்க போய் பார்த்ததா கேள்விப்பட்டேன். ஆமாங்கா. அப்போ இந்த கேஸ் நடக்காது இல்ல? இல்லைங்கா நடக்குங்கா. வக்கீல் இல்லாம எப்படியா கேஸ் நடக்கும்? இருக்காங்கா. இருக்காங்களா? இல்லைங்கா. யோ என்னையா பேசுற? இருக்காங்கங்கற இல்லங்கற நீ பேசுறது எதுவுமே சரியா இல்ல. ஐயோ அக்கா, இந்த கோர்ட்டை பார்த்த உடனே என்ன பேசுறதுன்னு எனக்கே தெரியலீங்கா. வச்சுக்கிட்டு வா. அக்கா இப்படி உட்காரலாம். ஐயோ மல்லிகா மேடம் ஒருவேளை ஆஜராக போறாங்கிறத கார்த்திக் சார் சொன்னதை இந்த அம்மா கிட்ட சொல்ல மறந்துட்டோமே. ராமசுப்பு. அக்கா. ஏயா இந்த அம்மா எதுக்கு இங்க உட்காந்துருக்கு? அக்கா அதான்க்கா, அப்ப இருந்துங்கா சொல்ல முடியாமக்கா. அப்ப ஏற்கனவே உனக்கு இந்த விஷயம் தெரியும். அக்கா அது வந்துங்கா கார்த்திக் சார் சொல். மொழியா? நல்லா மொழி. வீட்டுக்கு வா, உனக்கு இருக்கு. ஐயோ வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் என்ன ஆக போகுதுன்னு தெரியலையே. அவ்வளவுதான். கோபமா இருக்க மாதிரி தெரியுது. அது ஒண்ணுமில்லைங்க சார்.